ஐயோ தாண்டவமோ, இந்த லஞ்ச ஊழலால நாங்கள் இந்த கதியில நிற்கிறோம். இந்த ஏடி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் முல்லத்தில் கடும் பிரச்சனை உண்டாக்கும், கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. கண்டு காணாத மாதிரியே இருக்குது. என்னுடைய கருத்து, அவர் லஞ்சம் வேண்டுற அதை தான் சொல்லுவா, அது உண்மையான விஷயம். ஒரு நாளைக்கு முல்லத்தீவு மாவட்டத்துக்கு 38,000 லிட்டர் எண்ணெய் தேவை. முல்லத்தீவு மாவட்டத்தில் எங்கள் மீனவர்கள் 20 லிட்டர் படி படகுக்கு வழங்கப்பட்டால் 38,000 லிட்டர் எண்ணெய் தேவை. ஆனால் கிழமையில் 6,000 லிட்டர் அல்லாடிக்கு 15 நாளைக்கு ஒருக்கா 6,200 லிட்டர் எண்ணெய் தந்தால் இந்த மீனவ சமுதாயத்துக்கு ஒரு சண்டையை கொண்டு வரக்கூடிய நிலைமைக்கு வருது. ஏனென்று கேட்டால் நாங்கள் அந்த எண்ணெயை யாருக்கு வழங்குறது? 800 படகுகளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் 180 படகு கொடுத்தால் எனக்கு தான் உனக்கு தான் என்ற பக்கத்தில் செட்டில கடும் பிரச்சனைகளும் சண்டையிலையும் கொண்டு வருது. இப்போ ஒரு மாதமாக எங்களுக்கு எண்ணெய் வரத்தில்லை. பாரது ஒரு 10 லிட்டர் 5 லிட்டர் தான். சாதாரணமாக 100 படகுகிட்ட எங்கள்கிட்ட இருக்குது. 100 படகையும் வச்சு 100 இந்த மக்களை வச்சு சங்கத்தலைவரால் நடத்திலாம் கிடக்கு. அப்போ இந்த எண்ணெய் வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு 20 லிட்டர் சந்தால் தான் இதை கொண்டு போகலாம். இப்போதை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் இல்லாமல் இப்போ சாதாரணத்தை பாருங்கள், நீங்கள் பார்க்கவே இவ்வளவு படகும் தொழிலுக்கு போகலை, போனது 2 படகு தான். அப்போ இந்த பல மக்களும் இன்றைக்கு வந்து நிற்கிறதும் பட்டினி பிரச்சனையில் இவங்களுக்கு என்ன சொல்கிறது என்ன செய்யறது தெரியாமல் இருக்குது. பெரிய தம்பி சூரியகுமார், பெரியகுளம் கனராயங்குளம் பவுனியா. சரி, அப்போ பவுனியாவிலேருந்து அப்போ இங்கே மீன் எடுக்கிறது? ஒரு நாளைக்கு நாங்கள் சராசரி 2,000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து ஓட வேண்டியதாக இருக்குது. பற்றிய நிலப்பாடு அப்படித்தான் இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே வந்தால் இங்கே மண்ணெண்ணெய் இல்லாத பிரச்சனையால் 2,000த்துக்கு மேற்பட்ட போட்டுகள் கடலுக்கு போகிறது. ஆக 10 போட்டு இப்போ போகிறதுக்கு மண்ணெண்ணெய் இல்லை. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிற்கிறோம். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற கள்ளப்பாட்டு பிரதேசத்தில் நிற்கிறோம். பொதுவாக இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கடலும் கடல் சார்ந்த இடமாகவும் இருக்கிறது. இந்த இடத்திலே மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை தான் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இருந்தாலும் கூடவே இந்த நிகழ்ச்சி தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை அல்லது சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் ஏராளமான மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி தீர்வுகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதே போன்றும் இந்த துன்பப்படுகின்ற துயரப்படுகின்ற அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அந்த இடத்துக்கு சென்று அந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறோம். அந்த ரீதியிலே நாங்கள் இன்றைக்கு கள்ளப்பாட்டு பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கள்ளப்பாட்டிலே இந்த மீனவ மக்களுடைய பிரச்சனை எப்படி இருக்கிறது, எப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள் என்கின்ற விடயம் தொடர்பாகத்தான் அலசி ஆராய இருக்கின்றோம். இருந்தாலும் கூடவே நாங்கள் தற்போது இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி தற்போது மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் வாழ்விழந்து இருக்கிறார்கள். இந்த மக்களுடைய வாழ்வு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் இந்த திறவுகோல் நிகழ்ச்சி வாயிலாக யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற இந்த மீனவ சமுதாயம் எப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். இருந்தாலும் கூடவே இன்று நாங்கள் இந்த முல்லைத்தீவு மண்ணுக்கு வந்திருந்தோம். முல்லைத்தீவு மண்ணிலே இருக்கின்ற கள்ளப்பாட்டு கிராமத்திலே இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த மீனவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, இந்த மீனவர்கள் நாளாந்தம் எப்படியான துன்ப துயரங்களை அனுபவித்து வருகின்றார்கள் என்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு அலசியாராய இருக்கிறோம். முதலாம் தேதி மூன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் மூன்று செட்டு தான் இருக்கிறது. ஒன்று புதுக்குடியிருப்பு, ஒன்று முல்லைத்தீவு, அடுத்தது நாயார். இந்த 1,600 படகு எங்களோட மீனவ சமுதாயம், அதை விட தென்னிலங்கை மீனவர்கள் 400 பேர் இங்கு தொழில் செய்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த 3 செட்டு தான் பிரிக்கப்படுகிறது. அது அரசாங்க அதிபரால் பிரிக்கப்பட்டது. ஒரு எல்லையாக குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இவ்வளவு படகண்டு பிரிக்கப்பட்டது. அந்த நிலைமையில் எப்படி என்று சொன்னால், எங்களோட மாவட்டத்துக்கு முதலாந்தே வந்த எண்ணெயை வந்து நாங்கள் முல்லைத்தீவு செட்டுக்குரிய படகு 825 படகுகளுக்கு எண்ணெய் வழங்குறதுக்கு 1,600 தந்து அதில் நாங்கள் 2,600 விவசாயிகளுக்கும் குடும்ப ஆக்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. 4,000 லிட்டர் எனக்கு தரப்பட்டு நான் வந்து 186 பேருக்கு நான் 2,000 ரூபா படி வழங்கியிருந்தேன். அதுக்கு பிறகு இன்று 4 நாளாக எரிபொருள் வரவில்லை. இப்போ எங்கள் வாழ்வாதாரப்பைய பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் என்றால் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு. மண்ணெண்ணெய் இல்லாமல் வள்ளங்கள் ஒன்றும் தொழிலுக்கு போகிற இல்லை. போகலாம் கிடக்கு. 450 ரூபா 500 ரூபாக்கு கள்ள விலையில் இந்த மார்க்கெட்டில் மண்ணெண்ணே வேண்டி போகலாது. அப்போ இந்த இதெல்லாம் பார்க்கல எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் 2,000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து இங்கே வந்து மீன் எடுக்க வந்து நின்றால் இங்கே இருந்து போவைக்க மீன் இல்லாமல் தான் போக வேண்டியதாக இருக்குது. 10 கிலோ மீன் எடுத்தால் 10 கிலோ சனத்திட்ட கொண்டு போய் மீனை சொன்னால் மீன் ஏன் இந்த விலையென்று கேட்குதுகள். காரணம் என்னன்றதுனால் மண்ணெண்ணெய் இல்லை.
இந்த மக்களுக்குரிய சரியான தீர்வை யார்தான் பெற்றுக் கொடுக்க போகின்றார்கள் என்கின்ற ஒரு செய்தியையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால் இந்த தேர்தல் காலங்களே ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அத்தனை பேரும் இந்த மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை பேரும் தேர்தல் காலங்களிலே இந்த மக்களிடம் செல்கிறார்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று மக்களை திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், இந்த மக்களிடம் கையேந்துகிறார்கள். இந்த அரசியல்வாதிகள் ஏன் இந்த மக்களுக்குரிய சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாமல் போகிறது? ஆனால் இருந்தாலும் கூடவே இத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டிய இந்த நாட்டினுடைய அரச தரப்பு, இந்த நாட்டினுடைய தலைமைப்பிடம். ஏன்னு சொன்னால் இந்த மக்கள் இந்த நாட்டினுடைய அரச தலைமை பொறுப்பை அல்லது இந்த தலைமை பதவியை ஏற்பதற்கு இந்த மக்கள் தங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து இந்த நாட்டினுடைய அரசு தரப்பு பதவியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இருந்தாலும் இந்த மக்களுடைய கேள்விகளுக்கான பதிலை சொல்லப்போவது யார்? முக்கியமாக அந்த எண்ணெய் பிரச்சனையை தந்தால் உலகத்துக்கு இவ்வளவு மக்களும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ எங்கெங்கே முறகுறன்னு தெரியாமல் கிடக்கு, ஆர்கிட்ட போகிறன்னு தெரியாமல் கிடக்கு. ரெண்டாக்கி ஒரு நேரம் சாப்பிட்ற குடும்பமும் இருக்குது, இங்கே ரெண்டு நேரம் சாப்பிட்ற குடும்பமும் இருக்குது, மூன்று நேரம் சாப்பிட்ற குடும்பமும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவை கீழாக கிடக்கும். தொழுக்கு போனால் தான் அவைகள் சாப்பிட இந்த அன்றாடம் இந்த வெலை தெரிக்கிறார்கள், அன்றாட வாராக்கள் தெரிப்பு காசுன்ட்டு கொடுக்குறது, அதில் கொண்டு தான் அவைகள் அரிசியோ இன்னோ வேண்டி சீவிக்கணும். இப்போ தொழுக்கு வெள்ளங்கள் பூவாட்டி சனம் இந்த மக்கள் வெலை தெரிக்கிற மக்கள் எல்லாம் பெரிய கஷ்டத்துக்குள்ளாக இருக்கணும். இப்போ இன்றைக்கு எத்தனை பேர்த்த வீட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்றால் அந்த பானையை நான் காட்டுவோம் என்ன நிலைமையில் இருக்குன்ட்டு. அப்போ இந்த வெலை தட்டுற மக்கள் கூடி இப்போ அந்த நிலைமையில தான் வந்து எல்லாம் திரும்பி போய்கொண்டு இருக்கு. ஒன்றும் செய்யலாத நிலைமையாக இருக்குது. இப்போ இந்த பொருளாதார தடையால் எங்களுக்கு சில பேர் சொல்கிறார்கள், கடத்தொழில் அமைச்சர் உங்களுக்கு தமிழான ஆளை போட்டிருக்கு, நீங்கள் தமிழால் வடிவாக கதைக்கலாம் என்று. ஆனால் நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் அவருக்கும் ரெண்டு கோரிக்கை வச்சுருந்தேன். தீவா பகுதிக்கு இந்த எண்ணெய் இந்தியாவில் ஒரு 15,000 லிட்டர் எண்ணெயை பெற்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் வழங்கினார். அதை அந்த எண்ணெய் அம்மையாக எங்கட மாவட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணெயை வழங்கியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி தரவில்லை. ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் அவருக்கு வைத்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னால், அங்கே வழங்கின மாதிரி இங்கேயும் பெற்றுத்தரணுன்ற பக்கத்துக்கு நாங்கள் கேட்டதுக்கு எந்தவித தீர்வும் இன்னும் வரவில்லை. முதல் வந்து நாங்கள் இங்கே மாங்குளத்துலேருந்து இங்கே வரைக்குள்ளே எங்களுக்கு ஒரு 1,200 ரூபா பெட்ரோலோடு வந்து வியாபாரம் செய்து வீட்டுக்கு போவதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு 1,500 ரூபா காசு மிஞ்சும் குடும்ப சீவியத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் மட்டும் பாதிக்கப்படையில் ஒட்டுமொத்த மீனவர்கள், அதாவது வந்து தொழில் செய்கிற மீன் தொழில் செய்கிற அனைத்து மக்களுமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த எரிபொருள் பிரச்சனையால். இதில் நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதாவது இந்த மீன் வியாபாரத்தை மேற்கொள்கின்றவர்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை மட்டும் சார்ந்தவர்களில், ஏனைய பிரதேசங்களை சார்ந்தவர்களும் கூட இந்த வியாபாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த மீன் வியாபாரி இவர்களை பார்த்தவமாக இருந்தால் நிச்சயமாக இவர் பவுனியா மண்ணிலிருந்து வந்தான், இந்த இடத்துக்கு வந்து மீனை எடுத்துக்கொண்டு போய் வியாபாரம் செய்கின்ற ஒருத்தராக இருக்கிறார். நிச்சயமாக இதே போன்றுதான் ஒவ்வொரு வியாபாரிகளுடைய துயர கதைகளும் நீண்டு கொண்டே போகிறது. ஆனால் நிச்சயமாக இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக இந்த நாட்டினுடைய அரசு தரப்பு இருக்கிறது. இந்த நாட்டை ஆள்கின்ற ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த மக்களுடைய வலிகள், வேதனைகள், துன்ப துயரங்கள் அத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இவர்களை தான் சார்ந்திருக்கிறது. மல்லாவி மல்லாவிலிருந்து இங்கே மீன் எடுக்கிறதுக்கு வந்திருக்கு. அதாவது மாங்குளம் செட்டிலாம் பெட்ரோல் அடிக்கணும், 2,000 ரூபாய் பெட்ரோல் அடித்தேன். அடிச்சுட்டு இன்றைக்கு முல்லைத்தீவு கடற்கரைக்கு மீன் எடுக்க வந்தேன். நான் அப்படின்னா மண்ணெண்ணெய் இல்லாதால கடலில் ஒரு வள்ளமும் தொழிலுக்கு போகல. இதனால் இப்போ நான் மல்லையிலேருந்து வந்து இப்போ சும்மா போகிறேன். ஒரு பெரிய சுடம் இல்லாமல் மீன் கூட எடுக்கல, சும்மா போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளாக தள்ளப்பட்டிருக்கேன். அதை விட இந்த மக்கள் பட்டினி சாவில் தான் 100 போட்டில் போனது 3 போட்டு மிச்ச போட்டு அவ்வளோவும் வந்து நிற்கிது. மக்கள் என்ன செய்கிற எங்கே சாப்பாட்டுக்கான்ட்டு அரிசி கொடுக்கலாம் நிலைமை என்னத்தை கொடுக்க போகிறோம்ட்டு தெரியாமல் கிடந்து இப்போ யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். எனக்கெல்லாம் இந்த ஊழியர், இப்போ நான் இந்த தொழில் இது தான். இதனால் தொழில் இல்லாதால இன்றைக்கு கஷ்டம்தான், ஒன்றுமே செய்யலாது. கஷ்டம்தான், எனக்கு 3 பிள்ளைகளும் படிக்கணும். இப்போ தொழில் இல்லையென்று சொன்னால் கஷ்டம்தான். அண்டண்டா அளவில் வச்சு சாப்பிட்றாங்களானே. அப்போ இந்த எரிபொருளால் பெரிய பிரச்சனை, பாரிய பிரச்சனை. இப்போ ஒரு 6-7 போட்டு தான் தொழிலுக்கு போய்கொண்டிருக்கு. 50 போட்டில் மிச்ச போட்டெலாம் நிற்கிது எரிபொருள் இல்லாத. இந்த கடற்றொழிலை சார்ந்த மக்கள் நாளாந்தம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு ஏக்க நிலை இந்த மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நிலையும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை இந்த மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்ய போகிறது என்கின்ற ஒரு கேள்வியும் இந்த மக்கள் மத்தியிலே இருக்கிறது. என் சொந்த பேர் மாணிக்கம் தர்மராசா, நான் இந்த கிராமத்தினுடைய ஆதிவீர சங்க தலைவர். நாங்கள் எந்த கூட்டத்திலையும் முன்னுக்கு நின்று கதைக்கக்கூடிய ஆள். நான் யாருக்கும் பயப்பட போகிறதில்லை. நான் சாகக்கே இந்த புறமுதுவில் வடிவாங்கி சாக மாட்டேன், நெஞ்சில் வடிவாங்கி தான் சாவேன். அப்படியான ஒரு ஆள் தான்.
நானும் கிட்டத்தட்ட கச்சேரியில் ஜிஏன்ற கூட்டத்தில் மூன்று கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். எங்களோட அமைச்சர் வந்த டக்ளஸ் தேவானந்தான், அவரோட நாங்கள் மிச்சம் கடும் வாதத்தில் நின்றோம் இந்த சுருக்கு வலியை பற்றி. நான் நிப்பாட்டி தருவேன் நிப்பாட்டி தருவேன் சொன்னார். கடைசியாக நாலாவது கூட்டத்துக்கு எங்களை கூப்பிடையில. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஏராளமான படகு அப்படியே நிறைநிறையாக கிடக்கு. அப்போ இதில் குறிப்பிட்ட படகுகள்லாம் தொழிலுக்கு போயிருக்குது, மிச்ச படகுகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தா தெரியும், எல்லாமே இறுக்கி கட்டியபடி இந்த இங்கினை எல்லாம் வடிவாக இறுக்கி கட்டினபடி கிடக்குது. ஏன்னு சொன்னால் இந்த மீனவர்களுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நாங்கள் கடலுக்கு போயும் உரிய மீனை திரும்ப பெற முடியாமல் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நாங்கள் நீண்ட தூரம் போகிறதுக்கு எங்களிடம் மன்னனை இல்லை. அப்போ இதுக்குரிய சரியான விடையை யார் தரப்போகினோம் என்கின்ற ஒரு கேள்வி இந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது. இருந்தாலும் இன்னொரு விடயம், இந்த வாரி வாரி எங்களுக்கு அள்ளி அள்ளி தந்த கடல் இன்றைக்கு ஏன் இப்படி இருக்குது? இந்த கடலில் நிம்மதியாக நாங்கள் தொழில் செய்ய முடியவில்லை, தொழிலுக்கு போக முடியவில்லை, எங்களோட வாழ்வாதாரத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு உரிய மண்ணெண்ணெய் எரிபொருள் தட்டுப்பாடாக இருக்கிறது என்கின்ற மிகப்பெரும் கேள்வியும் மிகப்பெரும் ஆதங்கமும் இந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது. இந்த மக்களுடைய ஆதங்கத்துக்கும் வேதனைக்கும் வலிக்கும் உரிய தீர்வுகளை யார் தான் பெற்றுக் கொடுக்க போகிறார்கள்? இன்றைய பாருங்கள், நான் முதலாம் தேதி பிறகு இன்றைக்கு அஞ்சாந்தேதி வரை எரிபொருள் வரவில்லை. இன்றைக்கு எத்தனை படகு கரையில் இழுக்கப்பட்டிருக்கிறது, போகிறது ஆக மொத்தத்தில் அஞ்சு படகு, அதுவும் எப்படி போகுதுண்டு யாருக்கும் தெரியுமா? 420 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து அதுக்கு ஒயிலை விட்டு அந்த பெட்ரோலில் 5 லிட்டர் பெட்ரோலில் தொழில் செய்கிறார்கள். இன்றைக்கு அவர் போய் 5 லிட்டர் பெட்ரோலுக்கு 2200 ரூபா அவர் கொண்டு வந்து கொடுத்தப்பட்ட மீன் 4 கிலோ, 4 கிலோ மீனுக்கு எவ்வளவு? 1200 ரூபா. இன்றைக்கு அவர் அந்த காசில் தன்னை குடும்பத்தை கொண்டு போகிறதுக்காக போய்கூட நிலைமை இல்லாத பட்சத்தில் இருக்கிறது. என்ன எரிபொருள், எரிபொருளுக்குரிய அந்தந்த அதிகாரிமாருக்கு நாங்கள் விளக்கமாக சொல்லியிருந்தோம், எரிபொருள் இதுவரைக்கும் எங்களுக்கு பூர்த்தியாக படவில்லை. என்னுடைய வீட்டில் எந்த குடும்பத்தை பற்றி நாங்கள் நடத்த பற்றி போகிறதில்லை. ஓயில் படிக்கிற பிள்ளை இருக்குது, 8000 ரூபா டியூஷன் காசு மட்டும் கட்டுறோம் மாதம் மாதம். அப்போ அந்த பிள்ளையை படிப்புக்கு தானே வேணும். அப்போ நான் ஆரே நம்பி வாழையிலாயிலோ அப்படியே அவர் கட்ட எங்களுக்கு கிழமைக்கு ஒரு தடவை சரி லாமண்ணை கிடைக்கும் தான் நான் வடிவாக இந்த வாழ்வாதாரத்தை கொண்டு போவேன். முக்கியம் எங்களுக்கு வந்து மண்ணெண்ணெய் தான், மண்ணெண்ணெய் தந்தால் பல போட்டும் ஓரளவுக்கு சீவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ எங்கே போய் முடிக்க போகிறோம்ட்டு தெரியாமல் கிடையாது. கடைசி இல்லாட்டிக்கு எங்களை வெளியேற விடுங்க, இந்த நாட்டை விட்டு எங்களை வெளியேற விட்டிங்கன்னா நாங்கள் போயிடுவோம், எங்கன்னாலும் போயிடுவோம், அதுக்கும் இல்லை. சரி, இந்த நிலைமை இப்படியே தொடர்மாக இருந்தால் இந்த கடற்கொள்ளை சேர்ந்த மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? நிலைப்பாடு என்ன, பேசாமல் அவரவரே எங்கேயும் நல்ல வலையை பார்த்து தூக்கு போட்டு சாகிறது தான் வழி, வேறு வழி இல்லை. தூக்கு போடுறான் வழி, நான் என்ன செய்கிறது? புள்ளை சாப்பிடாம தான் நான் சாப்பிட முடியுமா? அதாவது வந்து மீனவர்களுக்காக வந்து மீனவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மீன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வந்து மானிய விலையில் அதில் ஒரு மானிய அடிப்படையில் எங்களுக்கு மண்ணெண்ணெயை இந்த முல்லைத்தீவில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி அரசாங்கமோ அல்ல அதை சார்ந்த நிறுவனங்களோ ஒத்துழைப்பு தருவோம். பொதுவாக இந்த கடற்றொள்ளை மேற்கொள்கின்ற சமுதாயம் அதாவது இந்த மண்ணெண்ணெயினுடைய விலையை குறைக்கும்படியும் அதே போன்று மானிய ரீதியிலான அடிப்படையில் அதாவது இந்த மண்ணெண்ணெயை எங்களுடைய தொழிலை மேற்கொள்வதற்கு வழங்குங்கள் என்ற ரீதியில் இந்த மக்கள் போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தால் இருந்தும் இந்த மக்களுக்கு கிடைத்த செய்தி ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக ஏன் இந்த மக்களுக்கு இப்படியொரு அவநிலை, இந்த மக்கள் வாழ்வதா சாவதா என்கின்ற நிலை கூட ஏற்பட்டிருக்கிறது. எல்லாம் அப்செட் கார மாதிரி தான் சனம் வாழுது. கடையில் வீட்டில் கதைக்கிறது உண்டு, குடும்பத்தில் வேந்து சைக்கிளில் போயிட்டு வரைக்கும் மனநிலை மாறி வெங்காயம் வாங்கிச்சுனா வாங்க வந்துடும், ஏன்னா மூளையில் அப்செட் ஆகிடுது. மரக்கறியை வாங்கிச்சுன்னா வாங்க வந்துடும். தக்காளி பழம் 1200 ரூபா, கத்திரிக்காய் 450 ரூபா, பச்சை மிளகாய் 1500 ரூபா விற்கிது. அப்போ என்னண்ட ஐயா காலத்தை போக்காட்டுறது? இதுலேயே நீங்கள் பாருங்கள், எத்தனை மீன் வியாபாரி வந்து மீன் எடுக்காமல் திரும்பி போறீனும், இந்த சன மக்கள் கரக்கடையை பார்த்துட்டு விட்டுட்டு போகுது. அப்போ என்னென்னு நேரம் சொல்கிறோன்னு தெரியாமல் அவ்வளோ கஷ்டத்தின் நிலைமையில் என்னென்னு சொல்கிறோன்னு தெரியாமல் இருக்கு. அரிசி 200 ரூபா, அதை வேண்டி என்ன சாப்பிட்றது மக்கள் வேண்டியதில் அது நிற்பது, அந்த மர்மப்பட்ட மக்களை முழு பேரையும் கொண்டு காட்டும். நீங்கள் வந்தீங்கன்னு இன்றைக்கு நிலை இந்த வீட்டில் உள்ள நிலையை சொல்கிறேன். எங்களை மனசு கஞ்சி காய்ச்சறான், நான் சொன்னேன் காய்ச்சி முதல் கட்டம் பிள்ளைக்கு எடுத்து வை, ரெண்டாம் கட்டம் நீ சாப்பிடும், மூன்றாம் கட்டம் கடந்தால் நான் சாப்பிடுவேன். இதான் என்ன என்னுடைய வீட்டுடைய நிலை அதுதான். ஒரு படிக்கிற பிள்ளைய நான் பட்டுணிகளை வாடப்பட முடியுமா? நல்லா படிக்கிறது பிள்ளை. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ அரசாங்கம் ஏன் இப்படி எங்களை கொடுமைப்படுத்துது? ஏன் கொடுமைப்படுத்தி எங்களை பார்க்குறீங்க? அப்போ நீங்கள் நாங்கள் சாக வேணும்னா இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காதர் மஸ்தான் அவர்கள் இந்த மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக இந்த மீனவர்கள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்ட போது ஒரு செய்தியை சொல்லியிருந்ததாக மக்கள் சொல்கிறார்கள். இந்த மீனவர்களுக்குரிய மண்ணெண்ணெயை பெற்றுத்தருவதற்கான சில ஏற்பாடுகள் தன்னால் மேற்கொள்ளப்படும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் இந்த காதர் மஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பது
இந்த மக்களுடைய பொதுவான கருத்தாக இருக்கிறது. என்னோட காதல் மஸ்டான் அவர்கள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற எம்பிஜி ஏஜியோட கதைச்சு எனக்கு எடுத்து கதைத்தார். உங்களுக்குரிய நியூஸை நான் பார்த்தேன், உங்களுக்குரிய ஒரு எரிபொருள் கொஞ்சத்தை நான் தரலாம்னு சொல்லி தீர்மானம் எடுத்து சொல்லப்பட்டது. ஆனால் இதுவரைக்கு தருமென்று சொல்லி நான் எங்களை மக்களுக்கும் வாக்குறுதி கொடுத்து இதுவரைக்கும் அந்த எண்ணம் வரவே இல்லை எங்கள் இடத்துக்கு. நாங்கள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காதர் மஸ்தான் அவர்களுக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். இந்த மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள், ஆகவே மக்களுக்கு வழங்குகின்ற வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காதர் மஸ்தானுக்கு இருக்கின்றது என்பதை இந்த திறவுகோல் தெளிவுபடுத்த விரும்புகிறது. மக்கள் தற்போது பர்ம எல்லையில் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அத்துமீறிய தொழில்கள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது. இந்த அத்துமீறிய தொழில்களை தடை செய்ய வேண்டிய கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த நேரத்திலே என்ன செய்கின்றார் என்கின்ற ஒரு கேள்வியும் அவரிடம் இருக்கிறது. ஏன் சொன்னால் இந்த மக்கள் தற்போது பர்மையில் இருக்கிறார்கள். இந்த மக்களுடைய வாழ்வு சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தருணத்திலே இந்த மக்களுடைய வாழ்வை செழிப்புற செய்ய வேண்டிய கடற்றொழில் அமைச்சர் இந்த நேரத்திலே மௌனம் பார்ப்பது ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கிறது. நிச்சயமாக இது கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்குரிய செய்தியாக இருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் நாங்கள் ஒன்றை மட்டும் கேட்கிறோம், ஏன் நீங்கள் இந்த அத்துமீறிய சட்டவிரோத செயல்களை தடுப்பதற்கு பஞ்சப்படுகிறீர்கள் அல்லது பயப்படுகிறீர்கள் அல்லது அச்சப்படுகிறீர்கள், இதற்கான காரணம்தான் என்ன என்கின்ற ஒரு செய்தியும் இந்த இடத்திலே எழுகிறது. நிச்சயமாக இதை அத்தனைக்கும் இந்த அத்துமீறிய கடற்றொழிலை தடுத்து நிறுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு கடற்றொழில் அமைச்சராக இருக்கிற டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு இருக்கிறது. கள்ளத்தொழில வந்து சீரம் பொலிசு வந்து அதாவது வந்து அரசாங்கத்தால் உலகத்தாலேயே தடை செய்யப்பட்ட பொருள், உலகத்திலே தடை செய்யப்பட்டு போறால் அந்த சிறு மீன்களை பிடிச்சி அழிக்கணும். அந்த 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 தொழிலே அரசாங்கமும் உலக நாடும் சேர்ந்து தடை செய்யப்பட்டிருக்கு. லைட் கோஸும் சுருக்குவலை, தொழிலுக்கு என்ன பேர் அதுக்கு லைட் கோஸும் சுருக்குவலை. அப்போ அதை வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து வந்து அதையும் கொண்டு போட்டு சீரழிச்சு கொண்டிருக்கணும். அப்போ அந்த அந்த கள்ளத்தொழிலை உருவாகி கொண்டே இருக்கணும். இப்போ வந்து அந்த கள்ளத்தொழில் செய்பவர்கள் எந்த இடத்தை சேர்ந்த, இந்த ஊரை சேர்ந்தவர்கள் இல்லை வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்லது தென்னிலங்கையை சேர்ந்தவர்கள் அல்லது இந்திய மீனவர்களா? அதாவது வந்து இருந்தால் வெளி மாவட்டமும் சேர்ந்து எங்கட இனமும் சேர்ந்து 38 சங்கத்தில் வந்து 3 சங்கம் தான் செய்யுது. மாத்தளன், இரணப்பால, கொக்குழாய், இது 3 தான் செய்யுது இந்த 38 சங்கத்தில். அப்போ இதை வந்து கண்காணாமல் அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கு. கடலுக்கு சென்ற போதும் எந்த ஒரு தொழிலுமே எங்களுக்கு மீனே படவும் இல்லை. அதுக்கான காரணம் என்னவென்று எத்தனை கிலோ மீன் பட்டுச்சுண்டாங்க? இண்டே 10 கிலோ மீன், 10 கிலோ சாலை மட்டும் பட்டுது. ஆனால் அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட தொழில்கள் அனைத்தையும் கொண்டு வந்து இங்கே செய்யப்படுகின்றது. இந்த வருஷம் எங்களுக்கு ஆக படு மோசமாக நாங்களும் எல்லா இடங்களிலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், எல்லா இடமும் கதைச்சி கொண்டே இருக்கிறோம். ஆனால் எந்த இப்போதும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் ஒருவரும் தருவதமாக தெரியவில்லை. ஆனால் தொடர்ச்சியாக எங்களுடைய கடலை அழித்து இப்படியே எங்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றாக அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. கடத்தில் நீதிவளத்துறை அதிகாரியை கூப்பிட்டு நீ பெர்மிஷனை கொடுத்து நீ லஞ்சத்தை வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ கடத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இந்த லஞ்சத்துக்கும் உடந்தையாக இருக்கிறார்? ஐயோ, 100% உடந்தை. காரணம் என்னன்னு அவருக்கும் நீதிவளத்துறை அதிகாரிக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. அந்த நீதிவள அதை நீங்கள் அப்படி உறுதிப்படுத்துவீங்கள்? நிச்சயமாக உறுதிப்படுத்துவோம். அது என்ன உறுதிப்படுத்துவீங்க? உறுதிப்படுத்துறேன்னு சொன்னால் ஒரு காலையெல்லாம் சுருக்கு வலை வளைச்சி பாறை மீனை இங்கே கொண்டு கொட்டியாச்சு, பிடிச்சி கொட்டினா 2 நாளையால பாறை மீன் விட்டாச்சு, அக்களையும் விட்டாச்சு. அங்கே சுருக்கு வலையை பிடிக்க போகிறோம்னு சொன்னால் இங்கே உள்ள நீதிவளத்துறை அவன் முதலே விழுங்கிற மாதிரி தான் இப்படி தான் பயிர் நிற்பான். அங்கே டக்குன்னு தகவலை கொடுத்து விட்ருவான், ஆக்கள் வரப்போகிறாங்க பிடிக்க போகிறாங்க, நீங்கள் கடத்துங்க சாமானியாண்டு. கடத்தொழில் அமைச்சருக்கு வடிவாக தெரியும். கடத்தொழில் அமைச்சர் ஒரு நேரம் எங்களிடம் வந்து வாக்கு கொடுத்தார். போன வருஷம் வந்து எங்களிடத்தில் வாக்கு கொடுத்திருந்தார். எப்படி என்று சொன்னால் நான் கிழமையில் ஒரு நாள் அரசாங்க அதிபரிடம் வந்திருப்பேன், நீங்கள் தடப்பட்ட தொழிலை பிடிப்பதற்கு நான் ஏறி நான் படகில் ஏறி கொண்டு வந்து நான் இந்த மக்களுக்கு நிப்பாட்டுவேன் என்று சொல்லி வாக்குறுதி சொல்லப்பட்ட தவிர இங்கு அவர் நிறுத்தப்படவில்லை. இந்த மீனவர்கள் இந்த விடயம் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு இந்த பிரச்சனையை விளங்கப்படுத்திய போது அல்லது தெரியப்படுத்திய போது அதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வாக்குறுதி அளித்த கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இருந்த போதிலும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களுக்கு வழங்குகின்ற வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை நினைவில் கொள்வது சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். பியரசில் போய் நேரடியாக கணிசன் பியரசு அதிகாரி என்று அவருக்கு போய் நேர ஒரு 7-8 தரம் சொல்லி போடும்.
அதைவிட சம்மளங்கள் அறிவிச்சு மக்கள் அறிவிச்சு அவர் கண் காணாத மாதிரியே இருக்கிறேன். கடலூரில் அமைச்சருக்கு தெரியப்படுத்திருக்கீங்க? அமைச்சருக்கு ஃபுல்லாக தெரியுமே. அமைச்சருக்கு தாங்க தெரியப்படுத்திக்கணும்னு சொல்லிக்கொண்டே இருக்கிற முடியும். அதை நிப்பாட்டுற நோக்கம் இல்லை. களவு, அந்த களவை ஏன் நிப்பாட்டில? போலீஸ் களவு எடுத்தால் பிடிக்குது. இவங்க ஏன் அந்த களவை இருந்த டிபார்ட்மெண்ட் போலீஸை கேட்டால் அது சொல்லுது நாங்கள் தரையால் வந்து பிடிக்கிறோம். இது அந்தந்த நீர்வளம் நீர்வளத்தை பார்க்கணுமா, போலீஸை பார்க்கணுமா, நேவியை பார்க்கணுமா, எஸ்டிஎஃப் வேலையை தான் பார்க்கணும். அப்போ இது யார் பார்க்குறது? இதை பார்க்க வேண்டியதாக அப்படியே கை கட்டி கொண்டு இருக்கணும் இல்லையார். அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்தி அரசாங்க அதிபர் முற்படையையும் கூப்பிட்டு மீட்டிங் வைத்து எங்களை சங்கங்களையும் கூப்பிட்டு வைத்து அவர்கள் உடனடியாக ஆக்சன் எடுக்க சொன்ன இடத்தில் அவர்கள் தாங்கள் எடுப்போம் என்று சொல்லி போனவர்கள் தவிர 15 நாளாகி அவருக்கு கூட மதிப்பு கொடுக்கவில்லை. இந்த நீதிய திணைக்களத்தில் அவர் வாரார், 2 நாளைக்கு கதிரையில் இருக்கிறார். அவர் நான் பேருந்து பின்னேறவும் காலமே நடக்கிறார். திருப்பி வீட்டை போகிறா லீவை போட்டுட்டு அவர்களுக்கு சுருக்கு வேலை பாட்டியலுக்கு சொல்லப்படுகிறது நாங்கள் இன்றைக்கு 2 நாள் லீவு, நீங்கள் தொல்லை செய்ய கொண்டு. இன்றைக்கு காலமே அங்கே மீன் வந்து இறக்கப்படுது. இவைகள் காலமைகள் போய் அந்த மீனை பிடித்துக்கொண்டு வந்து கோர்ட்டில் வழக்கு போட இயலும். ஆனால் இவைகள் அந்த இடத்துக்கு போயினும் இல்லை. ஏன்னா தங்களுக்கு அந்த கிராமத்தை கட்டுப்படுத்தலாம். ஒரு கிராமத்தை கட்டுப்படுத்தாத ஒரு அதிகாரிக்கு 18 கிராமம் கொந்தளித்தால் அவர் கட்டுப்படுத்துவாரா? அப்படியான ஒரு வேலை அவருக்கு தேவையில்லை. அவர் அப்படியானால் தண்டை இடத்துக்கு போகணும். இந்த தடை செய்யப்பட்ட தொழிலை தடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அதிகாரம் இருந்தும் அவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்ட பிறகும் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன மண்ணெண்ணை வேண்ட முடியாத நிலை. 1 லிட்டர் மண்ணெண்ணையை கூட இல்லை காவல் 4 மணித்தேரம் 5 மணித்தேரம் லைனில் நின்று தான் நாங்கள் குடும்பத்தையை கொண்டு 1 லிட்டர் மண்ணெண்ணை அடிக்கிறதுக்கு போய் நிற்கிறோம். அப்படி நாங்கள் போய் கொண்டிருக்க அப்படி இருக்கேக்குள்ளே இந்த கடத்தலத்தினைக்கூட ஏடி அவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட கூட இந்த ஏடி பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை எல்லா மக்களுமே சொல்லுகிறார்கள் என்னென்றா நீங்கள் லஞ்சம் பண்ணுறதாலாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. போலீஸு கஞ்சாவை பிடிக்கிறது, சாராயத்தை வடிகனை பிடிக்கிறது, கரையில் சரியாக நடவடிக்கை செய்யப்படுகிறது. அதே மாதிரி அந்தந்த அதிகாரிமார் இவர்களுக்கு வேலை என்ன? கடலில் தடை செய்யப்பட்ட தொழிலை பிடிக்கிறதான் வேலை. இவர்களுக்கு வேறு வேலை அங்கே இல்லை. அவர்களுக்கு இலகுவாக தான் நாங்கள் வேலை செய்துருக்கோம். நாங்கள் கேட்டாங்க, நாங்கள் வாரோம், உங்களுக்கு என்ன உதவி வேணும்? டீசல் வேணுமா, மண்ணெண்ணை வேணுமா, ஆக்கள் வேணுமா, போட் வேணுமா? ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் நேவி வேணும் என்று. அவர் சொல்கிறார் நேவி. நேவின்ற வேலை என்ன? அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், கடலை காப்பாற்றது. பிடிக்கிற வேலையாக இருக்குது டிபார்ட்மெண்ட்டுக்கு. டிபார்ட்மெண்ட் பிடிக்க இல்லாத காரணம் என்ன? சுருக்கு வேலைக்காரர் அவர்களுடைய காசு வாங்கப்பட்டுள்ளது. இதை எங்களுக்கு வலிவாக பப்ளிக்காக தெரிகிறது. நான் அந்த அவர்கிட்ட கேட்டேன், முதலாவது கேள்வி கேட்டேன், நீங்கள் எங்களோட மாவட்டத்தில் எங்களை எப்போ இதை கட்டுப்படுத்தி வச்சிருக்க? இன்றைக்கு முள்ளுவேக்கால இருந்து நாயார் மட்டுக்கும் இருக்கிற எப்போ வந்து இன்றைக்கு ஒரு தலைப்பட்ட தொழில் இல்லை, இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கார். இதே அந்த எப்போ நிப்பாட்டி இருந்தால் ஏன் அவர் நிப்பாட்ட இல்லாமல் இருக்கிறார்? ஒவ்வொரு அரச அதிகாரியும் அரச உத்தியோகத்தாரும் நியமிக்கப்படுவது மக்களுடைய சேவைக்காக. ஆனாலும் இருந்தாலும் கூடவே இந்த மக்கள் சேவைக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அந்த ஊழியர்கள் இந்த இடத்திலே என்ன செய்கின்றார்கள் என்கின்ற கேள்வியும் எழுத்தான் செய்கிறது. நிச்சயமாக இந்த கடற்றொழில் அதாவது நீரியல் வளத்துறை திணைக்களத்தினுடைய அதிகாரி, குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நீரியல் வளத்துறை திணைக்களத்தினுடைய அதிகாரி லஞ்ச உடந்தலே ஈடுபட்டிருப்பதாக இந்த மக்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் இது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நீரியல் வளத்துறை திணைக்களுடைய அதிகாரிக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த மக்கள் சேவைக்காக நியமிக்கப்பட்ட அரச அதிகாரி இப்படி செய்வதற்கு இந்த லஞ்ச ஊழல் விடயங்களிலே ஈடுபடுவதற்கு இவருக்கு அனுமதி இருக்கிறதா? சின்ன சுருக்கமான ஒரு கதை சொல்றேன். நான் ஒரு படகு வித்தனான் மாத்தலன் ஒரு போட்டுக்காரனுக்கு அங்கே போனால் என்னுடைய பதிவை காண இல்லை. என்னடா சர்மா அவனுடைய பதிவை காண இல்லைன்னு சொன்னான். சொல்லி போட்டு அந்த ஆள் கூறிக்கிறது. இந்த இப்போ 2 நிமிஷத்தில் பதிவு பதிவு. ஐயா, ப
அந்த மாத்தளம் பகுதியை பார்க்குற எஃபெக்ட் அவர் 3500 போக்கிருக்க போயிட்டு 1500 பதவி குறிக்க இந்த இடத்துல லஞ்ச ஊழல்கள் தாண்டவமா ஐயோ தாண்டவமோ இந்த லஞ்ச ஊழலால் நாங்கள் இந்த கதியில் நிற்கிறோம் அப்போ இவங்களா மக்கள் இந்த வாழ்வாரத்தை பார்க்குறது ஒரு புத்தகம் மாற்றம் செய்கிறதுக்கு 5000 ரூபா வேண்டுறாரென்றால் ஒரு தடப்பட்ட தொழிலை ஒரு நாளைக்கு ஒரு முதலாளி இது வந்து ஒரு முதலாளி தான் செய்ய போகிறோம் அவளும் எப்படி வேறு மாவட்டத்தில் இருந்து ஆக்களை கொண்டு வந்து இங்கேத்திய மாவட்ட ஆக்கள் இல்லை கல்பட்டியில் புல்முட்டையில் இருந்து கொண்டு வந்து வைத்து இந்த தொழிலை செய்து வருகிறார்கள் குறிப்பாக நான் சொல்கிறேன் முஸ்லீம் மக்கள் அவர்கள் தான் இந்த டைனமேட்டையும் பாவிக்கிறது இன்றைக்கு எங்கட கடல் அழிந்து போகுது இன்றைக்கு குஞ்சு மீன் இவர்கள் பிடித்து உடனடியாக வழக்கு போட இயலும் ஆனால் அந்த அதிகாரம் செய்கிறதில்ல இந்த அதிகாரிகள் ரெண்டு பேரும் மாற்றப்படவில்லை என்றால் முல்லத்தில் கடும் பிரச்சனை கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்
இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த சட்டவிரோத தொழில்களுக்கு இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நீரியல் வளத்துறை திணைக்களத்துடைய அதிகாரி தான், அவருடைய முழுமையான பங்களிப்பு தான் இருப்பதாக இந்த மீனவர்கள் சொல்கிறார். இருந்தாலும் கூடவே இவருக்குரிய சரியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியது உரிய அமைச்சுக்கும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இது மக்களுடைய வேண்டுகோள். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நீரியல் வளத்துறை திணைக்களத்தினுடைய அதிகாரி லஞ்ச ஊழல் செயற்பாடுகளிலே ஈடுபடுவதாக சில மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த விடயம் உண்மையா பொய்யான? உண்மையான விஷயம். நாங்கள் இதுக்கு மேலும் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்த நாங்கள் செய்து அவரே அதுக்குள்ளே அந்த ஆகலாம் செய்து தள்ளி கூடி விழுது நாங்கள் ரோட்டில். இது என்னத்துக்காக வண்டி இப்படி ஒரு பிரச்சனை? இந்த சுருக்கோல பிரச்சனைக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முதல் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்த நாங்கள் செய்து அவரை நாங்கள் சொன்னாங்க இப்படியெல்லாம் எங்களால் தொழில் செய்யலாம் கிடக்குது. எனக்கே 2 தரம் வலை கடலில் வெட்டுப்பட்டு போயிருக்குது. பெருமதியான வேலை இல்லை. என்னுடைய கருத்து அவர் லஞ்சம் வேண்டு அதை தான் சொல்லவா. அது உண்மையான விஷயம். என்னண்டா அப்படி நாங்கள் அதான் என்ன சொல்ல வேணா, நாங்கள் 3 வருஷத்துக்கு முதலும் அவர் ஆர்ப்பாட்டம் செய்து அதுக்குள்ளே ஆக்கலாம் செய்து தள்ளி விழுத்தி அப்படி நாங்கள் செய்தும் அவர் இதுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த தொழிலை வந்து இப்படி செய்ய விட்டுருக்கிறேன்னு சொன்னால் அவர் கட்டாயம் லஞ்சம் பண்ணுறேன். அது எங்களை மக்களுக்கு முழு பேருக்குமே தெரியும். உறுதியாக நானும் அடிச்சு சொல்கிறேன் அவர் லஞ்சம் பண்ணுறேன். சரி, அப்படின்னா அப்போ ஏன் அவரை மாற்றம் செய்யாமல் இருக்கணும்? அது வந்து அதிகாரிகள் அவருக்கு மேலே அதிகாரிகள்லாம் சேர்ந்து தான் எனக்கு செய்யணுன்ற மாதிரி கிடையாது. ஏன்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் எத்தனையோ தரம் இதோட ஆர்ப்பாட்டம் செய்து அவரை மாற்றம் கொண்டு சொல்லிலாம் கேட்டுனாங்க, ஆனால் மாற்றே இல்லை. நல்லது உறவுகளை, நாங்களும் இந்த கள்ளப்பாடு கிராமத்திலிருந்து விடைபெற இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த மீனவர்களுடைய பலிகள் வேதனைகள் எல்லாமே உண்மையாக இருக்கிறது. இந்த மீனவர்கள் சொல்லுனா துன்ப துயரங்களை நாளாந்தம் அனுபவித்து வருகிறார்கள். இந்த மீனவர்களுடைய ஏக்கங்களுக்கும் கவலைகளுக்கும் வேதனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவலாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியிலே தெரியப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த மக்களுடைய வாழ்வு செழிப்புற வேண்டும். இந்த மீனவர்கள் தங்களுடைய கடலிலே நிம்மதியாக உழைத்து சந்தோஷமாக வாழ்கின்ற நாள் வெகு விரைவில் ஏற்படுவதற்கு இந்த நாட்டினுடைய அரசு தரப்பு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் திறவுகோள் வேண்டி நிற்கிறது.